எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பல் சுத்தம் செய்தல். பேஷண்ட்ஸ் கிட்ட ரெகுலரா பல்ல கிளீன் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே பேஷண்ட் கேக்குற கேள்வி, ரெகுலரா பல்ல கிளீன் பண்ணிட்டா பல்ல வீக் ஆயிடுமா தேஞ்சிருமான்னு. கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஆனா ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி பல்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதுனால அவங்க பல்லு ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து கிளீன் பண்ணிவிடுவோம். மத்தபடி எல்லாரும் நார்மலா ரெகுலரா கிளீன் பண்ணிக்கலாம். சரி, பழுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். வாயில் ஆல்ரெடி எச்சி பாக்டீரியா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால ஒரு அமிலமான சுற்றுச்சூழல் இருக்கிறப்போ பல்லு மேல மெலிசா ஒரு லேயர் ஒட்டி இருக்கும். நாற்பட இந்த லேயர் ரொம்ப திக்காகி ஒரு மஞ்சள் லேயரா மாறுது. அதைத்தான் நம்ம அழுக்குன்னு சொல்றோம். இந்த அழுக்கு லேயர் பல்லுக்கும் எதிர்க்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு நாளடைவுல பல்லு தானா விழுகவோ இல்ல பல்ல எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடு. இந்த அழுக்கு லேயர்னால எகிர்ல இருந்து ரத்தம் கசி ஆரம்பிக்குது, வாயிலிருந்து துர்நாற்றமும் வர ஆரம்பிக்குது. இந்த அழுக்கு லேயரை நம்மளால நார்மல் பிரஷிங்ல ரிமூவ் பண்ண முடியாது. கண்டிப்பா டென்டிஸ்ட பார்த்து கிளீன் பண்ணணும். சரி, இது எப்படி நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, டூ டைம்ஸ் பிரஷ் பண்ணுங்க, எதை சாப்பிட்டாலும் கொப்பிளிங்க, தண்ணி தவிர எதை குடிச்சாலும் கொப்பிளிங்க. கண்டிப்பா டென்டிஸ்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஒன் இயர் ஒன்ஸ் செக்அப் பார்த்துட்டு டென்டல் கிளீனிங்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.